அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்காவுக்கு மிஷினரியாக வந்த ஒரு தேவ மனுஷன். அவருடைய பேர் தாமஸ் குக். அவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆர்வம் உள்ளவர், துடிப்புள்ளவர், விசுவாசம் உள்ள மனுஷன், ஒரு நல்ல ஸ்பிரிட்ஃபுல் மேன், நல்ல ஒரு வேகம் உள்ள ஒரு மனுஷன். அவர் வந்து பார்த்திங்கன்னா 1874 மிஷினரி பயணங்களை, சாரி, ஆங்கிலிக்கன் திருச்சபையில் இருந்தார். அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வெளியேறிட்டார். அவங்க ஆங்கிலிக்கனுடைய அந்த சில உபதேசங்களை அவருக்கு செட் ஆகாததுனால வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் ஜான் வெஸ்லி அவங்க ஒரு மெத்தடிஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆரம்பித்த அந்த மினிஸ்ட்ரியில் 1876 ஜாயின் பண்ணி ஃப்ரான்சிஸ் ஆஸ்பெரி அப்படிங்கிறவர் அவரை கூப்பிட்றாரு, வாங்க அமெரிக்காவுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போது அங்கே மெத்தடிஸ்ட் திருச்சபையாக திருச்சபையினுடைய போதகராக ஒரு அபிஷேகம் எங்கே, அமெரிக்காவில், இங்கிலாண்டில் அங்கே போகிறார். அப்போது அவர்கிட்ட ஒரு என்னென்னா, யார்கிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்காத மனுஷன், யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா நம்ம மினிஸ்ட்ரி பண்ண அப்படின்னு, அவரே தேவ சமூகத்திலிருந்து ஜோம் பண்ணி அவருக்கு தேவன் கொடுக்குற அந்த பணத்தை எல்லாம் ஊழியத்துக்கு செலவு பண்ணுவார். தன்னுடைய முயற்சினால் எல்லாத்தையும் மிஷினரி பயணங்கள்லாம் செய்து கொண்டே வந்தார். இதில் என்னன்னா, அமெரிக்காவுக்கு மட்டும் இங்கிலாண்டுலேருந்து 9 முறை ட்ராவல் பண்ணியிருக்கிறார். யூரோப்பிலேருந்து அமெரிக்காவுக்கு பல முறை ட்ராவல் பண்ணி 9 முறை பிளான் பண்ணியிருக்கார். எந்த பண பிரயாண செலவும் யாருக்கிட்ட எதிர்பார்க்காம அவரே அதை ரெடி பண்ணி போவாராம். அது மட்டும் இல்லாமல் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் ஏராளமான சொத்துக்களை அவர் என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய சொத்துக்களெல்லாம் மெத்தடிஸ்ட் சபைகளுக்கு அவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கொடுத்து ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க தேசத்தில் அடிமைத்தனத்தை ரொம்ப வெறுத்தார். அதை குறித்து நிறைய டிஸ்கஷன் பண்ணிருக்கார். ஃப்ரான்சிஸ் ஆஸ்பெரியோட இணைஞ்சி நிறைய முறை அது பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த ஃப்ரான்சிஸ் ஆஸ்பெரியோட சேர்ந்து இவரும் என்ன பண்ணியிருக்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கிற அடிமைத்தனத்தெல்லாம் உடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாரு. நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாரு, இறங்கி போயிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அன்றைய ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கிட்ட கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு, அடிமைத்தன முறையை உடைக்கணும்ன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதை குறித்து பயங்கர டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாரு. 1900 மேற்கு இந்திய தீவுகளுக்கும் ஆப்பிரிக்க மக்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போகிற பிரயாணத்தில் இவர் ஈடுபட்டார். அடிமைத்தனத்தை வெறுத்தார். ரெண்டாவது, சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கும் மிக முனைப்போடு கூட உற்சாகத்தோடு கூட செயல்பட்டார். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்ட மிஷினரி சங்கத்துக்கு முதல் தலைவரை இவர் தானா, மெத்தடிஸ்ட் மிஷன் சங்கத்துக்கு ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னா இந்த தாமஸ் குக் அவர் தானா. இந்த பயணத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு முறை இலங்கைக்கு பயணம் வந்திருக்கிறாரு. அப்படி வரும்போது கப்பல்லே மறிச்சிருக்கிறாரு. அவர் கடலிலே அடக்கம் செய்யப்பட்டார். அப்படின்னா அடக்கம் பண்ண முடியாமல் பாடியே கடல்லே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அடக்கம் பண்ணியிருக்காங்க. நன்புதீருடைய பிள்ளை தன் உயிரை ஒரு பொருட்டாக எட்டாமல் மிகுந்த பிரயாசப்பட்டு மிகுந்த முயற்சியோடு கூட இவங்க செயல்பட்டதை இங்கே பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், சுவிசேஷத்திற்கு எழும்பி நிற்போம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தாமஸ் குக் அவருடைய ஊழியர்களை நாங்கள் நினைக்கிறோம், அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. வம்சத்தை நினைக்கிறோம், ஆசீர்வதிங்க. அன்பு ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்களை கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய திட்டத்தை செய்து முடியுங்க. ஒரு காலம் மட்டும் நாங்கள் தூரம் போகாமல் எங்களை பலப்படுத்தி நீங்கள் வழி நடத்துங்க. தாழ்த்துப்பு கொடுக்குறோம். பார்க்கும் பிள்ளைகளுக்கு ஒரு மன அனல் பற்றி எறிவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. பை பை.